வணக்கம். செவன் மினிஸ்டர் டெக்னாலஜி. இப்போ என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, யூஎஃப்இ பாக்ஸில் ஐஎஸ்வி பின்னோட்டு மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போர்டில் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் லாக், அது நம்பர் லாக் பண்ணுறது, லாக் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கும், எஃப்ஆர்பி லாக், அதாவது மெயில் ஐடி லாக், மெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஐஎஸ்சி பின்னோட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, மெமரியோட ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கும், ஃபைலை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும், அதேமாதிரி பார்ட்டிஷனை மாற்றுறதுக்கும், மெமரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இதோட பேஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆர் நேம் கொடுக்கக்கூடிய அந்த லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர் நேம், அதாவது எப்படின்னா சிஎம்டி, டேட்டா, கிளாக்கு, கிரவுண்டு, விசிசின்றது சப்ளை வோல்ட்டு, அதேமாதிரி விசிசி கியூன்றது சப்ளை வோல்டேஜ். அப்போ கிரவுண்டு இந்த சப்ளை வோல்ட்டு ப்ளஸ் மெயின் சிக்னல் டேட்டா சிஎம்டி கிளாக், இந்த விஷயங்கள் நம்ம வந்து டேரெக்டாக ஒரு மொபைல் போர்டில் இருந்து நம்ம துருவாக ஜம்பர் பண்ணி, அதாவது நார்மலாக ஒரு டேங்கில் வச்சோ இல்லை டூல்ஸ் வச்சோ நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இஎம்எம்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஜம்பர் அடித்து பண்ணலாம். அதாவது மெமரியை சொல்லிட்டுருக்கேன், இஎம்எம்சின்றது எம்படன் மல்டிமீடியா கார்டுன்னு சொல்லுவாங்க. இதே விஷயம் யூஎஃப்எஸ்ன்றது யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க, அது ஒரு மெமரி. இது அப்போது டேரெக்டாக வந்து நம்ம வந்து கோல்காமோ மீடியாடெக்கோ இல்லை சாம்சங் எந்த சிபியூ வந்தாலும் சரி, அதை டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மெமரி மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அந்த மெமரியில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கும், மெமரி லைஃப் இருக்கா இல்லையா, இல்லை ஹார்ட்வேரில் ஃபால்ட்டாக இல்லை சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்டான்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஈஸியான மெத்தட் வந்து ஜம்பர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அல்லது நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அந்த ஜம்பர் ஜஸ்ட் ஒரு ஆறு லைன் தான். அப்போ அந்த லைனை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது? இப்போ இந்த இடத்துல வந்து சார் சொல்கிறீங்க சிஎம்டி டேட்டா கிளாக்குன்னு சொல்கிறீங்க, கிரவுண்ட் கான்செப்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், அதேமாதிரி விசிசி விசிக்யூ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஐஎஸ்சி பின்னோட வந்து நம்மள ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணுறது? இப்போ ஐஎஸ்சி பின்னோட வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம், கிடைக்கும், ஃபோட்டோஸ் கிடைக்கும். இது கிடைக்காது பார்த்துச்சு இல்லை நார்மலாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய கான்செப்ட் புரியும். அதாவது பேஸ் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலான்னு சொல்லுவேன் நான். அப்போ அந்த மெத்தடு, அந்த ஆறு பின்னோட மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணி போர்டில் ஜம்பர் பண்ணி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு பேட்டர்னோ இல்லை எஃப்ஆர் பிளாக்கோ எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான். ரிலீஸ் பண்ணுறதுலாம் ஈஸியான மெத்தட் தான், பெரிய விஷயமே கிடையாது. அதேமாதிரி இதுக்கப்புறம் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இசி ஜெராக்ஸ் பாக்ஸ் இருக்குது. ஆனால் பேஸ் வந்து நீங்கள் சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஎஃப்இ பாக்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஐசி பின் அவுட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக வந்து அடாப்டர் பாக்ஸ் தனியாக வரும். இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்து ஜஸ்ட் வந்து இஎம்எம்சிக்கு இந்த ஜம்பர் பண்ணி பண்ணலாம். இதேமாதிரி யூஎஃப்எஸ்க்குன்னா ஆர்எக்ஸ்டிஎக்ஸ்ன்னு சொல்லி லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் சப்ளை கொடுத்துருப்பாங்க. அது மெத்தடு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட் பேஸ் வந்து இதை நீங்கள் தெளிவாக சர்க்கியூட் வச்சு ஃபாலோ பண்ணி போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜம்பர் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அந்த பின்னை கண்டுபிடிக்கணும், எப்படி ஃபால்ட்டை சால்வ் பண்ணுறது, இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் முதலே ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ் எடுத்து பெட்டராக இருக்கும். அப்போது மற்ற லாக், ரொம்ப கஷ்டமான லாக் பண்ண முடியாத செல்லை கூட நம்ம எந்த ஃபோனாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜம்பர் மெத்தட் படி இஎம்எம்சியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து இப்போ கோல்காம்னா ஈடியல் பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும், இல்லை வந்து மீடியா டெக்னா வால்யூம் அப்டவுனோ ஆன் ஆஃப் ப்ரெஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பூட் கீன்ற விஷயம் ஒவ்வொரு ஃபோனுக்கும் மாறும். அந்த கான்செப்ட் இதுக்கு தேவையே இல்லை, நீங்கள் வெறும் ஜம்பர் அடிச்சே நம்ம ஈஸியாக இந்த கான்செப்டை சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லுவேன். அப்போ நம்ம இந்த ஜம்பர் லைன், அந்த ஆறு பின் மெத்தடை வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணி, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த கான்செப்டை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதாவது ஓப்போ A1K மாடலில் ISP பின்னோட்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து FRP பேட்டர்னாக ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த ISP நோட் இமேஜ் கூகுளில் கிடைக்கல அப்படின்னா நம்மளே ஓனாக எப்படி பண்ணணும் அதை கிளியர் பண்ணுறது தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கூகுளில் சர்ச் பண்ண இமேஜ் இது. இப்போ நம்ம டயக்ராம் ஃபாலோ பண்ணி அந்த சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டேட்டாவை பார்க்க போகிறோம். டேட்டாவில் 1லேருந்து, அதாவது 0லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டேட்டா 0 பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதில் டெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து போர்டில் எந்த இடத்துல லேஅவுட்டை வச்சு நம்ம
ட்ரேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அப்டேட் பண்ணலாம். ஒரு விஷயத்துக்கு இல்லைன்னா கூட நம்மளே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேன். அந்த டெஸ்டிங் பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கிளாக்கு சிஎம்டி லைனை பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாக் லைனை செக் பண்ணுறோம். அதுக்குன்னு டெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு டெஸ்டிங் பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்குது. அப்போ ஃபோன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்டிங் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம சிஎம்டி லைனை பார்க்குறோம். அதுக்கும் டெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கிளிக் பண்ணி காப்பி பண்ணி லே அவுட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சிஎம்டி கிளாக் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை இஎம்எம்சி கான்செப்டாக இருந்துச்சுன்னா, இஎம்எம்சி மெமரியாக இருந்துச்சுன்னா. அப்போது மூணு டெஸ்டிங் பாயிண்ட்டே நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது சப்ளை வோல்ட்டை செக் பண்ணணும். இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஜம்பர் பண்ண தெரியணும். மைனட்டாக நீங்கள் ஜம்பர் அடிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அது வரும். பிரிண்ட் கட் பண்ணிடக்கூடாது. இந்த விஷயம் ஜஸ்ட்டு ஒரு ஆறு லைனை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டோட்டலாக மெமரியோட ஃபுல் டீட்டெயில் ஃபுல் ஜாதகத்தையும் எடுத்துட முடியும். அதே மாதிரி சப்ளை ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற சப்ளை வந்து பார்த்திங்கன்னா விசிசி கியூன்னு சொல்லுவாங்க. அதாவது 1.8 வோல்டேஜு. இந்த வோல்ட்டு நிறைய இடங்களில் போகும். அந்த ஓல்டு லைனை அதே மாதிரி நம்ம அதோடய கெப்பாசிட்டர் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு சப்ளை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம இஎம்எம்சியில் ஷார்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது இஎம்எம்சி மட்டும் இல்லை, இதுக்கு சம்மந்தப்பட்ட சர்க்கியூட்டில் வோல்ட் எங்கெல்லாம் போதோ அதில் பிரச்சனை இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அந்த விசிசிக்கு 1.8 வோல்ட் ப்ராப்பராக வரதான் செக் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த வோல்ட் வரதான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது விசிசின்ற வோல்டேஜ். அதுக்கும் அதேமாரி பேரலல் கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரில் 2.8 வோல்ட் வரும். அந்த வோல்டேஜை நம்ம எடுத்து நம்ம வந்து ஐஎஸ்ஓ பின் அவுட் அந்த போர்டு லைனில் வந்து நம்ம ஜம்பர் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம. இதே மாதிரி நம்ம வந்து பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் எந்த விஷயம்னாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம கிரவுண்டு லைனையும் கொடுத்துட்டு துருவா ஜம்பர் அடித்து நம்ம யூஎஃப்ஐ பாக்ஸில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட மொத்த டீட்டெயில், இந்த மெமரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, எத்தனை பின்னு லெக் இருக்க வரைக்கும் நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியும். என்ன கம்பெனி இஎம்எம்சி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வரையும், ப்ளஸ் இதுக்குரிய மெயினான பூட் ஃபைல் செக்யூரிட்டி ஃபைல் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக தெரிஞ்சிட்டோம்னா இப்போ ஹார்ட்வேர் மட்டும் இல்லை சாஃப்ட்வேர்லேயும் பிரச்சனை நிறையா வருது. அதேமாதிரி இஎம்எம்சிலையும் ப்ராப்ளம் நிறையா வருது. ஒரு குறிப்பிட்ட கான்செப்டில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் மெமரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த லைஃப் முடியும் போது கண்டிப்பாக மெமரி வேலை செய்யாமல் போயிடும், ஃபோன் டெட்லியாக இருக்கும். இப்போ எல்லோரும் ஹார்ட்வேரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்த நெக்ஸ்ட் லெவல்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேரில் மெயினாக இஎம்எம்சியில் மெயினாக ஐஎஸ்பி பின்னோட ஃபாலோ பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும். இது நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா மட்டும்தான் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸில் வச்சு கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். அப்போ மெயினாக வந்து இதை வச்சு நீங்கள் 100% கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லுவேன். அதாவது டேங்க்லேயோ டூல்ஸ்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ பண்ண முடியாத விஷயத்தை கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஐஎஸ்பி பின்னோட ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதேமாதிரி மெயினாக வந்து பார்ட்டிஷனை சேஞ்ச் பண்ண முடியும். சிடி நம்ம அழித்து ஏற்றுற மாதிரி இதுலேயும் நம்ம ஃபைலை அழித்து ஒரு தடவை ஏற்ற முடியும்னு சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொரு இஎம்எம்சிக்கும் ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் முடிஞ்சாலும் கண்டிப்பாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதேமாதிரி ரேமையும் சரி இஎம்எம்சியும் சரி நம்ம அப்டேட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்ல வரேன் நான். அதுக்கு மெயினாக வந்து வெறும் ஆரே லைன் ஃபாலோ பண்ணி பண்ண முடியும். யூஎஃப்எஸ் கான்செப்ட் இருந்தால் அதுக்கு மெத்தட் கொஞ்சம் மாறும். இதே ஜம்பர் கான்செப்ட் வச்சும் பண்ண முடியும். அது சிபியூலேயும் அல்லது மெமரிலேயும் வந்து ட்ரில் பண்ணி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அது அந்த விஷயத்தை நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம வந்து லாக்கு எஃப்ஆர்பி லாக் பேட்டர்ன் லாக் வரைக்கும் ஈஸியாக எடுத்துக்கலாம். அது அப்போ மெயினாக நீங்கள் வந்து யூஎஃப்ஐ பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணால், பேசிக்கான விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஈஸி ஜெராக்ஸ் பாக்ஸ் பார்க்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ மெயினாக வந்து பேஸ் ஃபாலோ பண்ணுறது யூஎஃப்ஐ பாக்ஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ தொழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கான்செப்ட் யூஎஃப்ஐ ஃபாலோ பண்ணுங்கள். அதிலே வச்சு 100% பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து ஈஸி ஜெராக்ஸாக வாங்கணும்னு கிடையாது. யூஎஃப்ஐ பாக்ஸை வச்சு கண்டிப்பாக அதிகபட்சம் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இதில் என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அதை பற்றி விஷயங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஆஃப்லைன் கிளாஸ்லையும் நடத்திட்டுருக்கேன் உங்களுக்கு. அப்போது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா
என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதாவது யூஎஃப்ஐ பாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஈசி ஜெராக்ஸ் பாக்ஸோட மெயினான ட்ரிக்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஃபைல்ஸில் எரர் வரும், எப்படி இஎம்எம்சி கம்ப்ளைண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது, ஹெல்த் செக்கப்பில் வந்து 90% கன்சியூம் கான்ஸ் ஆஃப் ஃபால்ட் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி ஃபைலை நம்ம வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணணும், எந்த ஃபைலை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணணும், அதே மாதிரி மெயினான ஒர்க் ஆகிற ஃபைல் என்னென்ன அப்படின்ற விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இஎம்எம்சியில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புகுந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லலாம். இஎம்எம்சி மட்டும் இல்லாமல் யூஎஃப்எஸ் கான்செப்ட் மெமரியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அடுத்த அப்டேட் கான்செப்ட் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அப்போ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து, அதாவது சிப் லெவல் கான்செப்ட் விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா ஃபோனுக்கும் நீங்களே ஐஎஸ்பி பின் அவுட்டாக நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த ட்ராக்கில் என்ன தெளிவாக தெரிஞ்சுட்டு ஜம்பர் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோன்லேருந்து, அது டேமேஜான ஃபோன்லேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். கஸ்டமர் ஃபோனை வச்சு நம்ம கற்றுக்கக்கூடாது, அந்த கான்செப்டை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் பண்ணுறது எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து லைவ் செட்டில் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக யோசிப்போம்னு சொல்ல வரேன் நான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழைய ஸ்கிராப் ஃபோன் எடுங்க, முயற்சி பண்ணுங்கள், அதில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அடுத்த கஸ்டமர் ஃபோனை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.